திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 950, அதிகாரம் மருந்து, திவான் பகதூர் டாக்டர் சி நடேச முதலியார் என்பவர் திருவல்லிக்கேணியில் மருத்துவராக இருந்தவர். எந்த நேரத்தில் நோயாளி வந்தாலும் அவர்களுக்கு முகம் சுளிக்காமல் மருத்துவம் செய்வார். தம்மிடம் வரும் நோயாளிகளிடம் அன்பாக நடந்து கொள்வார். நோயாளிகள் ஏழையாயிருப்பின் பணம் வாங்க மாட்டார். அவர்களுக்கு இவரே மருந்தையும் கொடுத்து மருந்துடன் சேர்த்து உண்ணும் பொருளுக்கும் பணம் கொடுத்து இன்முகத்துடன் அனுப்பி வைப்பார். ஒரு முறை தமிழ் புலவர் ஒருவர் உடல் நோயிற்று சிகிச்சை பெற அவரிடம் வந்தார். மருத்துவர் புலவரின் நோயை நன்றாக ஆய்வு செய்து பார்த்துவிட்டு, நீங்கள் 6 மாத காலம் தொடர்ந்து மருந்து உண்ண வேண்டும், அதோடு நான் சொல்லும் உணவு வகைகளையும் வாங்கி உண்ண வேண்டும், இல்லாவிட்டால் நோய் பெருகி உயிருக்கு ஆபத்து உண்டாகலாம் என்று சொன்னார். மருந்துக்கும் மருந்துக்கு உதவியாக உண்ணும் பொருள் வாங்குவதற்கும் மாதம் எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார் புலவர். மருந்துக்கு மாதம் 20 ரூபாயும் அதனுடன் உண்ண வேண்டிய பொருளுக்கு 20 ரூபாய் செலவாகலாம் என்று சொன்னார் மருத்துவர். அதை கேட்டு திடுக்கிட்ட புலவர், மாதத்திற்கு 40 ரூபாய் செலவிட என்னால் இயலாது, நீங்கள் சொல்லுகிறபடி மருந்தையும் சாப்பிட முடியாது, நான் வருகிறேன், கை மருந்தாக எதையாவது உண்கிறேன், நடப்பது நடக்கட்டும் என்று எழுந்தார் புலவர். உடனே மருத்துவர் புலவரை இருக்கச் சொல்லிவிட்டு உள்ளே சென்று மருந்து நிறைந்த ஒரு குப்பியையும் ஒரு காகித உரையையும் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்துவிட்டு, இந்த குப்பியில் 2 நாட்களுக்கு மருந்து இருக்கிறது, இந்த காகித உரைக்குள் 25 ரூபாய் இருக்கிறது, இதை கொண்டு மருந்துக்கு துணையாக உண்ணும் பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இப்படியும் மருத்துவர் ஒருவர் உலகில் இருப்பாரா என்று புலவர் நினைத்தார். அவர் கண்களில் நீர் ததும்பியது. உடனே மருத்துவர், கவலைப்படாதே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து என்னிடமே மருந்து வாங்கிக் கொண்டு செல்லுங்கள், நோய் தீரும் வரையில் மாதா மாதம் 25 ரூபாய் பணமும் தருகிறேன் என்று சொன்னார். அவர் சொல்லியபடியே செய்து வந்தார். புலவரின் நோயும் விலகியது. நோயாளி, நோயை தீர்க்கும் மருத்துவர், மருந்து, அம்மருந்தை அருகிலிருந்து தருபவர் என 4 பகுதியை உடையது மருத்துவ முறையாகும் என்பதை உற்றவன், தீர்ப்பான், மருந்து, உழைச் செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நோய்க்கு தீர்வு மருத்துவம், மருத்துவத்தின் அடிப்படை மனிதம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.